ஏன் இதை வந்து 1 கோடி பேர் முயற்சி பண்ணுனா எங்கே ஒருத்தர் ஞானம் அடைகிறாங்க? இப்போ நாம் இங்கேருந்து சென்னை போகணுன்னு கிளம்புனா இப்படி கிளம்புறவங்க எல்லாருமே சென்னை போய் சேர்ந்துருவாங்க. இதில் 1 கோடி பேர் போய் கிளம்புனா 2 பேர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னால் இதில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ ஞானம் என்றால் என்னன்னு தெரிஞ்சு தேடினா தானே தேடுறது கிடைக்கும். இப்போ ஒன்று என்னன்னே தெரியாமல் தேடினா எப்படி தேடுறது கிடைக்கும்? இதே அறிவை வச்சு ஏன் நம்ம அகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு அகம் நோக்கி திரும்புறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து புறம் சார்ந்த விஷயத்தில் நல்லது கெட்டது உண்டு, செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது உண்டு, சரி தவறு உண்டு, எல்லாமே வெளியே உண்டு. அப்படி ஒரு பிரிவினை அகத்தில் கிடையாது. வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்கிறேன், இதுவரை வந்த ஞானிகள் அனைவருமே அவர்கள் அடைந்த ஞானம் என்பது பை ஆக்சிடெண்ட். இது வந்து 100க்கு 100 உண்மை. இதுவரை புத்தர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரமணர் வரை அவங்க வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய முயற்சியினுடைய ஹை எண்டுக்கு போயிட்டு இதுக்கு மேலே முயற்சியே பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் தங்களுடைய கையெறி நிலையை புரிஞ்சுக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, தோல்வி அடைகிறாங்க அகத்தளவில். அந்த தோல்வியால் ஏற்பட்டது தான் அவங்களுடைய ஞானம் எல்லாமே. அப்போ என்னென்னா, அகம் புறம் என்று நம்மை நாம் பிரித்து கொள்வதால் மட்டுமே எங்கு சரணாகதியாக இருக்க வேண்டும், எங்கு செயலோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். தான் வந்து இந்த ஞானத்தை வந்து அடைய முடியும். அப்படி தான் இதுவரையிலும் இருந்தது. இதை எளிமைப்படுத்தி ஆர்வமுள்ள எல்லாருமே இந்த ஞானத்தை அடைய முடியுங்கிறதுக்கு வழிவகுத்தவர் தான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். ஏன் இதை வந்து 1 கோடி பேர் முயற்சி பண்ணுனா எங்கே ஒருத்தர் ஞானம் அடைகிறாங்க? இப்போ நாம் இங்கேருந்து சென்னை போகணுன்னு கிளம்புனா இப்படி கிளம்புறவங்க எல்லாருமே சென்னை போய் சேர்ந்துருவாங்க. இதில் 1 கோடி பேர் போய் கிளம்புனா 2 பேர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னால் இதில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு தெரியுது பார்த்தீங்களா? அப்போ இதுவரை செய்த தவறுகள் என்ன, எதனால இந்த ஞானத்தை அவங்களால் அடைய முடியல, இப்போ என்ன நம்ம ஒரு மாற்றம் பண்ணியிருக்கிறோம், ஏன் முயற்சி பண்ணவங்க எல்லாராலையும் அடைய முடியுது, நம்ம ஒரு சந்தேகம் நம்ம கேட்குது வருது இல்லைங்களா? என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யத்தை பற்றி, சித்துக்களை பற்றின நிறைய கேள்வி கேட்டாங்க. உண்மையில் நமக்கு என்ன வேணும்னு தெரியாமையே தான் தேடிகிட்ருக்கோம். இப்போ ஞானம் என்றால் என்னன்னு தெரிஞ்சு தேடினா தானே தேடுறது கிடைக்கும். இப்போ ஒன்று என்னன்னே தெரியாமல் தேடினா எப்படி தேடுறது கிடைக்கும்? அப்போ ஞானம் என்றால் என்ன அப்படிங்கும்போது, எது நம்முடைய முக்தியை தரவல்லதோ, எது நமக்கு விடுதலையை தரவல்லதோ அதுதான் ஞானம். முக்தி விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை தான். தமிழில் வந்து விடுதலைன்னு சொல்கிறோம், வட சொல்லில் வந்து முக்தின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் லிபரேஷன். இது வந்து நம்முடைய பிறப்பியல்பாக இருக்கக்கூடிய விஷயம். குழந்தை பிறந்த குழந்தை முக்தியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறத நிறுத்துகிறோம், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே எதையோ ஒன்று தேடுறோம். நம்ம ஒரு வந்து மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே இதை அடையணும், மனசை அப்படி வச்சுக்கணும், இப்படி மாற்றணும் அப்படின்னு தேடுறோம். எந்த குழந்தையும் அப்படி தேடுவதில்லை. குழந்தை உள்ளுக்குள்ளே குழந்தைங்களை கள்ளங்கபடமற்ற மனநிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கள்ளங்கபடம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க உள்ளுக்குள்ளே எதையுமே தேடுறதில்லை. இது நேச்சர். நம்முடைய அறிவு, சமுதாய அறிவு வளர வளர என்ன பண்ணுறோம், இந்த சமுதாய அறிவை வச்சு வெளியே நிறைய சக்ஸஸ் பண்ணுறோம், புது விஷயங்களை கற்றுக்குறோம், நிறைய டெவலப் பண்ணுறோம். அப்போ என்னென்ன, நம்ம சக்ஸஸ் பண்ணுறோமே, இதே அறிவை வச்சு ஏன் நம்ம அகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு அகம் நோக்கி திரும்புறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து புறம் சார்ந்த விஷயத்தில் நல்லது கெட்டது உண்டு,
செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது உண்டு, சரி தவறு உண்டு, எல்லாமே வெளியே உண்டு. அப்படி ஒரு பிரிவினை அகத்தில் கிடையாது. நம்ம இந்த அறிவை கொண்டு புறத்தில் நிர்வாகம் பண்ணும்போது, இதே அறிவை கொண்டு அகத்துக்கு கொண்டு போகும்போது தான், அங்கே வந்து பகுத்தறிவு உள்ளே போகும்போது தான் நம்முடைய கள்ளங்கபடமற்ற தன்மை இன்னசன்ட் ஸ்டேட் வந்து அங்கே வந்து பாதிப்படையுது. அந்த பாதிப்பு தான் நமக்கு வந்து முரண்பாட்டையும் போராட்டத்தையும் கொடுத்து எல்லா துன்பத்துக்குமே காரணம் அறிவு அகத்தில் முரண்படுவது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இங்கே என்ன ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க வைக்கிறார். ஆக்சுவலாக வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்கிறேன், இதுவரை வந்த ஞானிகள் அனைவருமே அவர்கள் அடைந்த ஞானம் என்பது பை ஆக்சிடெண்ட். இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை. இதுவரை புத்தர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரமணர் வரை அவங்க வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சியினுடைய ஹை எண்டுக்கு போயிட்டு, இதுக்கு மேலே முயற்சியே பண்ண முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் தங்களுடைய கையர் நிலையை புரிஞ்சுக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, தோல்வி அடைகிறாங்க அகத்தளவில். அந்த தோல்வியால் ஏற்பட்டது தான் அவங்களுடைய ஞானம் எல்லாமே. ஐயா ஒன்று தான் அந்த அகச்சரணாகதியை வந்து புரிதல் மூலமாக கொண்டுறாங்க. இப்போ வந்து நீங்கள் இது இன்னொரு உதாரணம், நாம் வந்து இப்படி கீழே கிடக்க படுத்துடுறோம்னு வச்சுக்கங்களேன், அதுதான் ஞானம்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து கை கால் நீட்டி படுத்துட்டோம், இதுதான் ஞானம்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இதுவரை வந்த ஞானிகள்லாம் என்னென்னா வேகமாக ஓடினாங்க, ஓடி 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 இதுக்கு மேலே ஓடவே முடியாதுங்கிற அளவுக்கு ஓடி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க, ஓட முடியாமல் கீழே விழுந்துட்டாங்க. அந்த விழுந்தது தான் ஞானம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் ஓடுறாங்க, ரெஸ்ட் எடுத்து ஓடுறாங்க, அதனால் கீழே விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து அறகுறையாக இருக்குது, அதனால் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஐயா ஒன்று என்ன பண்ணிட்டாரு, ஞானம்மா இங்கே வாங்க, முதல்ல உட்காருங்க, அப்படி சாயிங்க, கை கால் நீட்டுங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புரிதல் மூலமாக ஞானம் அடைவது இப்போ தான் நடைமுறையில் வந்துட்டுருக்குது. இப்போ புரிதல் மூலமாக அடைந்த ஞானமாக இருந்தாலும் சரி, அதி தீவிரமான பயிற்சியில் கயிறலையை அடைந்து கடைசியில் ஒரு அகசரணாகதி அடைந்து வரக்கூடிய ஞானமாக இருந்தாலும் சரி, ரெண்டினுடைய தகுதியுமே ஒன்று தான், அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. அடைந்த ஞானத்தில் எந்த மாறுபாடுமே கிடையாது. இப்போ இன்னொரு உதாரணம், காரில் போயிட்டுருக்கோம், நல்ல ஸ்பீடு 120, 130, கடைசியில் போனால் அங்கே ஒரு பெரிய கடல், இதுக்கு மேலே போக முடியாத மாதிரி சடன் பிரேக் அடிக்கிறோம். அடித்தோன்னே என்ன ஆகுது, கார் வந்து அப்படியே 180 டிகிரி திரும்பி நிற்குது. இப்படி தான் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் பயங்கரமான முயற்சி அடைந்து எல்லா முயற்சியும் ஒரு கட்டத்தில் தோல்வி அடையும் போது சடன் பிரேக் அடிச்சிட்டாங்க. அவங்க முயற்சிக்கு சடன் பிரேக் அடித்தவுடனே வண்டி திரும்பிடுச்சு. அவங்கக்கிட்ட போய் எங்கள் வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீ 130 ஸ்பீடில் போய் சடன் பிரேக் அடி, வண்டி திரும்பும்னு சொல்கிறாங்க. இதனால தான் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் சில பேர் இப்போ சொன்ன நேற்று கூட கேள்வி கேட்டாங்க, அவங்க இந்த முயற்சி பண்ண சொல்லியிருக்காங்க, மூச்சை கவனிக்க சொன்னாங்க, ஏன்னா வந்து சுழி முனையில் கவனிக்க சொன்னாங்க, இல்லை உள்நாக்க மடக்கி வச்சு மேலே கவனிக்க சொன்னாங்க, இப்படி எதையோ சொல்லி முயற்சிக்கான எண்ணத்தை எப்போ எண்ணத்தை கவனினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விளக்கங்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னு அவங்களாம் அந்த முயற்சி பண்ணவங்க, பண்ணிவிட்டு கடைசியாக தோல்வி அடைஞ்சு அப்படி ஏற்பட்டவங்க அவங்க. இப்போ வண்டியை திருப்புறதுன்னா என்ன பண்ணுன்னு கேட்டால், 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பிரேக் அடின்னு சொல்கிற மாதிரி தான் இது. 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பிரேக் அடித்தா வண்டி திரும்பவும் செய்யலாம், ஸ்கிப்டாகி ஆக்சிடெண்ட் ஆகவும் செய்யலாம். ஐயா ஒன்று தான், வண்டி திருப்பணும்னா ஸ்டேரிங் இருக்குது, நீங்கள் 130 ஸ்பீடில் போய் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டேரிங்கை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேரிங் தான் நம்முடைய இந்த புரிதல். உண்மையில் என்ன நம்ம நடக்குது இங்கே, இந்த 3 நாளில் ஞானம் அப்படின்னா இது சாத்தியமா, அப்போ என்ன நடக்குது
ஆக்சுவலாக அறிவு அகத்தில் சரணாகதி அடைகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்மளை சரணாகதி அடைய வைக்கிறார் ஐயா உள்ளார. எப்படி? அறிவுக்கு உள்ளுக்குள்ள வேலை இல்லைங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க வச்சு உள்ளுக்குள்ளே அகச்சரணாகதி அடைய வைக்கிறாங்க. இதை தான் நீங்கள் நடந்துட்டுருக்கு. இதனுடைய வகுப்பு தான் நேற்று ஐயா நடத்துனாங்க. அறிவு அகத்தளவில் நமக்கு வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகிடும்? சரணாகதி ஆகிடும். பக்தியினுடைய உச்சம் வந்து சரணாகதி. சரணாகதியின் மூலமாகத்தான் முக்தியை அடையவே முடியும். ஆரம்பம் நிலை தான் பக்தி. பக்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுஷ்டானங்கள் இருக்குது. நீ அதை கொடு, நான் அதை செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன், எத்தனையோ நியம இதெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்குது. பட் சரணாகதியில் ஒன்றுமே கிடையாது. நமக்கு அங்கே வேலையே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி. இதில் இதனுடைய அடுத்த வகுப்பு தான் இப்போ நம்ம ஐயா எடுக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய துறவிகள்லாம் இருக்காங்க. ஞானத்துக்காக முயற்சி பண்ணவங்க சரணாகதிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் சரணாகதியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு பணியும் செய்யாமல் துறவியாக இருந்துட்டு வெளியில் வந்து சும்மா இருக்காங்க. பட் சரணாகதி இருக்க வேண்டிய இடம் வந்து அகம்தானே தவிர புறம் கிடையாது. அகம் வந்து இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு புறம் வந்து நம்ம முயற்சியால் வெற்றி அடையணும். இங்கே அப்படியே உள்ட்டம் ஆகிடுச்சு. பல சூழ்நிலாம் என்ன ஆகிடுச்சுன்னா அகத்தை வந்து இவங்க கையில் எடுத்துட்டாங்க. மனசை நான் சரி பண்ணுறேன்னு கையில் எடுத்துகிட்டு புறத்தை என்ன பண்ணிட்டாங்க? சரணாகதியை அதில் இறைவன் பார்த்துக்குவான், எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லி வெளியில் சும்மா இருக்காங்க. உண்மையில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே. நம்முடைய வளர்ச்சிக்கான தடையே அதுதான். நம்ம சரணாகதியாக இருக்க வேண்டிய இடம் வந்து அகம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? நமக்கு என்ன வேணால் என்ன வரலாம், நெகட்டிவ் தாட் வரலாம், பாசிட்டிவ் தாட் வரலாம், எது வந்தாலும் அதை சார்ந்து நமக்கு எந்த வேலையும் அங்கே இல்லை அகத்தில். அதை சார்ந்த புற வேலைகள் இருந்தால் பண்ணலாம். அப்போ வெளியில் நம்ம செயலோடு இருக்கணும், உள்ளுக்குள்ளே அகச்சரணாகதியாக இருக்கணும். அப்போ இங்கே தான் இந்த புரிதல் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஞானத்தோடு வெளியில் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நபராக நம்மளால் வாழ முடியும். அப்போ என்னென்னா, அகம் புறம் என்று நம்மை நாம் பிரித்து கொள்வதால் மட்டுமே எங்கு சரணாகதியாக இருக்க வேண்டும், எங்கு செயலோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். வெளியில் முயற்சி வேணும். படிக்கிற மாணவனுக்கு முயற்சி வேணும், தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சி வேணும். ஒவ்வொருத்தருக்குமே கடமைகள்னு வெளியே இருக்குது. அந்த கடமைகளை நம்ம தர்ம நியாயத்திற்கு உட்பட்டு நம்ம செயலை வந்து வெளியே சரியாக செய்ய வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. அதே நமக்கு அகத்தளவில் எந்த கடமையுமே கிடையாது. மனசை வந்து பக்குவமாக வச்சுக்கணும், அமைதியாக வச்சுக்கணும், எனக்கு கோபமே வராமல் பார்த்துக்குவேன், எனக்கு வந்து எப்பயுமே மனசு சாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற வச்சுக்கக்கூடிய எந்த ஒரு கடமையுமே நமக்கு அகத்தில் கிடையவே கிடையாது. அகத்தில் சரணாகதி, புறத்தில் தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயல், இது ரெண்டும் இணையும் போது தான் அது ஒரு முழுமையான ஒரு வாழ்வாக மாறும். அந்த அகச்சரணாகதிங்கிறது தான் நேற்று ஐயா வந்து ஞான புரிதலுங்கிறத சொன்னாங்க. இன்றைக்கி புறத்தில் செயலோடு இருக்கணுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அகம்புறம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐயா இன்றைக்கி பேச போகிறாங்க. எப்படி இது ஞான புரிதலுங்கிற டாபிக் இம்பார்ட்டனோ அதுபோல் இந்த அகம்புறம்ங்கிற இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு எங்கே செயல் இருக்குது, எங்கே செயல் இல்லைங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். Thank you.